இஸ்லாம் யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்து. இரண்டை காண்டத்திற்கு தீர்க்க தரிசன வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1:16. அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திருப்புவான். அநேக ஜனங்களை கர்த்தரிடத்தில் திருப்புகிறவனாய் இருப்பான் ஜான் த பேப்டிஸ்ட். நம்ம அநேகரை கர்த்தரிடத்தில் திருப்புகிற பிள்ளையா இருக்கணும். பாவத்துல சிகரெட்டுக்கு திருப்புகிற, குடிக்கு திருப்புகிற, பாவத்துக்கு திருப்புகிற நட்போட ஒட்டாதீங்க. ஒயிட் ஷாப்புக்கு திருப்புகிற ஆட்களோட ஒட்டாதீங்க. அசுத்தத்துக்கு திருப்புகிற ஆட்களோட ஒட்டாதீங்க. தப்பு பண்றதுக்கு திருப்புகிற ஆட்களோட ஒட்டாதீங்க. இந்த சில நேரங்களில் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்குங்க. ஒரு நடிகர்களுக்காக, நடிகைகளுக்காக பெரிய கட் அவுட் வைத்து பால் ஊத்தி அந்த மேலே ஏறி குதிச்சு ஆடி கீழே விழுந்து மறிந்து கை ஒடிந்து கால் ஒடிந்து மரணத்தை கண்டு, இதெல்லாம் நம்ம செய்தித்தாள்களிலும் வீடியோவில் பார்க்கும்பொழுது எவ்வளவு பைத்தியமா இருக்கிறார்கள். அந்த நடிகர்கள் அவங்களுக்கு சோறு போட போறாங்களா? அந்த நடிகர்கள் அவங்களுக்கு 1 ஏக்கர் லேண்ட் எழுதி கொடுக்க போறாங்களா? அந்த பெரிய பெரிய நடிகர்கள் அவங்களுக்கு சொத்து எழுதி கொடுக்க போறாங்களா? சில பேர் இன்னும் பைத்தியமா, அவன் கொடுத்தா என்ன, கொடுக்காட்ட என்ன, அவங்களுக்காக என் உயிரையே கொடுப்பேன். ஏ, உன் தாய்க்காக, உன் தகப்பனுக்காக நீ என்ன செய்தாய்? உன் வீட்டுக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நீ என்ன செய்தாய்? உன்னை பெற்றெடுத்து 10 மாசம் சுமந்து உன்னுடைய எல்லா கழிவுகளையும் சுத்தப்படுத்தி உனக்கு ஆகாரங்களை கொடுத்து உன்னை பலப்படுத்தி நீ முடியாம படுத்து கிடக்கும் போதெல்லாம் உன தூக்கிட்டு மருத்துவமனைக்கு ஓடி போன அந்த தாய்க்கும் அந்த தகப்பனுக்கும் ஒண்ணுமே செய்திருக்க மாட்டார்கள். இது ஏன் இந்த வார்த்தை வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, மன்னிக்கணும். ஆண்டவர் திடீர்னு இப்படி பேசிட்டாரு. ஆண்டவரிடத்தில் திருப்புகிறவனாய் இருங்கள். மோட்சத்துக்கு நேராய் ஒரு மனிதனை திருப்புங்கள். நரகத்துக்கு நேராய் போய்கொண்டிருக்கிற ஒரு மனிதனை தடுத்து அவன் மோட்சத்துக்கு நேராய் திருப்புகிற வாழ்க்கை. அப்படின்னா உங்களை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு தூதனை வைக்க விரும்புகிறார். தூதனை வைக்க விரும்புகிறார். நான் ஒரு நிலத்திற்கு ஒருவர் ஜெபிக்க என்னை அழைத்து கொண்டு போனார். நான் அந்த நிலத்துக்கு ஜெபித்து கொண்டு இருக்கும் போது திடீர் என்று தூரத்தில் உட்கார்ந்திருக்க ஒரு நபர் எனக்கு ஆண்டவர் காண்பித்தார். நான் அந்த நிலத்துக்கு ஜோ பண்ணிட்டு இருக்கிறேன். என் கண்ணுக்கு ஆண்டவர் அந்த நபரையே கொண்டு வந்து நிறுத்துகிறார். நான் நிலத்திற்கு ஜெபித்து முடித்தவுடன் நேரடியாக அந்த நபரிடத்தில் போயிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சிரிச்சு கேட்டேன். அப்படி பார்த்து நீங்க அப்படின்னாரு. ஒன்னும் சொல்லல, ஒன்னு வேணா கண்ணை முடிக்கவங்க, உங்களோட பிளஸ் பண்ணிட்டு போறேன் அப்படின்ட்டு வைத்து விட்டு காது கிட்ட போய் சொன்னேன். வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று நினைக்கிறாயா? வாழ பிடிக்கல என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? செத்து போயிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? இனி இருந்து என்ன புரோஜனம் என்று கேட்கிறாயா? இதே இடத்திலே நான் உன்னை தலைக்கு பண்ணுவேன், உன் ஆசீர்வதிப்பேன். நான் இருந்து வேஸ்ட் என்று சொல்லாதே. உன் வாழ்க்கை தலைகளை மாறட்டும். அநேகருக்கு பசுமையுள்ள ஒரு மரமாய், பச்சையான மரமாய், கனியுள்ள மரமாய், பலருக்கு உன் ஆசீர்வாதமா நான் வைப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனிதன் என்ற ஆச்சரியமாய் கண்களில் கண்ணீரோடு நிரம்பின உள்ளத்தோடு பார்த்தார். யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை நான் மனுஷனுக்கு நான் ப்ரே பண்ணாம போயிருந்தா, அப்ப அந்த மனிதன் தற்கொலை பண்ணி நரகத்துக்கு போக சத்துரு திட்டமிட்டான். அவனை மோட்சத்துக்கு நேராக, ஆசீர்வாதத்துக்கு நேராக, தேவனுடைய திட்டத்துக்கு நேராக திருப்புகிற ஒரு தூதனாய் உங்களை மற்றவங்களுக்கு ஏஞ்சலா வைக்கணுங்க. ஒரே வேர்டுங்க, டேக் திஸ் ப்ரோஃபெட்டிக் வேர்டு. இதனால் பிறந்த நாள் திருமணர் காண்களை ஆசீர்வதிப்பாராக. வியாதி நீங்கட்டும், பலன் உண்டாகட்டும். பலன் 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 பெற்றுக்கொள்ளுங்கள். ஏமனே.